தமிழ்நாட்டில் கலை அறிவியல் கல்லூரிகளில் ஆகஸ்ட் 28ஆம் தேதி முதல் மாணவர் சேர்க்கை துவங்கியுள்ள நிலையில் பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான சேர்க்கை நேற்று துவங்கியது. தமிழக அரசின் வழிகாட்டுதல்படியும் இடஒதுக்கீடு மற்றும் மதிப்பெண் அடிப்படையில் மட்டுமே மாணவர் சேர்க்கை நடைபெறுவதாக தெரிவித்துள்ள கல்லூரி நிர்வாகங்கள் முறைகேட்டை தடுப்பதற்காக விழிப்புணர்வு அறிக்கையும் வெளியிட்டுள்ளன. கலை அறிவியல் கல்லூரிகளில் செப்டம்பர் 4ஆம் தேதி வரை மாணவர் சேர்க்கை நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. சென்னையை அடுத்த எண்ணூர் பகுதியில் நண்பர்களுடன் குளிக்க சென்ற வெளிமாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் கடலில் மூழ்கி உயிரிழந்தார். திருவெற்றியூர் கார்கில் நகரில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த சிலர் அப்பகுதியில் தங்கி கார்பெண்டர் வேலை செய்து வந்தனர். இவர்கள் எண்ணூர் கடலுக்கு குளிக்க சென்ற போது லைத் ஓரான், ரூபேஷ் ஆகியோர் கடல் அலையில் சிக்கினர். இதில் ரூபேஷ் காப்பாற்றப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கரை ஒதுங்கிய லைத் ஓரானின் உடலை காவல்துறையினர் மீட்டு உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை செய்து வந்த 3 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். மேட்டுப்பாளையம் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின்படி காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமான வகையில் நின்று கொண்டிருந்த 3 இளைஞர்களை பிடித்து சோதனையிட்டதில் அவர்கள் 2 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து 3 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்கள் மறைத்து வைத்திருந்த 72 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். இன்று காலை மன் கி பாத் எனும் மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே உரையாற்றுகிறார். கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் மன் கி பாத் வானொலி நிகழ்ச்சி மூலம் ஒவ்வொரு மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் பிரதமர் நரேந்திர மோடி பேசி வருகிறார். இந்த நிலையில் இந்த மாதத்திற்கான நிகழ்ச்சியில் இன்று காலை 11 மணிக்கு பிரதமர் மோடி பேசுகிறார். இதில் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடல் சோர்வு மற்றும் உடல்வலி காரணமாக சிகிச்சை பெற்று வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குணமடைந்து உள்ளதாக எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது. கொரோனாவிலிருந்து மீண்ட அமித்ஷா உடல் சோர்வு மற்றும் உடல்வலி சிகிச்சைக்காக கடந்த 18ஆம் தேதி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தற்போது அமித்ஷா குணமடைந்து உள்ளதாகவும் விரைவில் வீடு திரும்புவார் எனவும் மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரசாந்த் பூஷன் மீதான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நாளை உச்சநீதிமன்றம் தண்டனை விவரங்களை அறிவிக்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் உச்சநீதிமன்ற செயல்பாட்டை விமர்சித்து மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவ்வழக்கில் பிரசாந்த் பூஷன் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் தன்னுடைய கருத்துக்களுக்கு அவர் மன்னிப்பு கேட்க முடியாது என்று கூறி அறிக்கை தாக்கல் செய்தார். இதனிடையே பிரசாந்த் பூஷன் தண்டனை குறித்த தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் நாளை தண்டனை விவரங்களை அறிவிப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மூளை அறுவை சிகிச்சைக்கு பின் கோமா நிலையில் உள்ள பிரணாப் முகர்ஜி உடல்நிலையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் இருந்த நிலையில் இரத்த அழுத்தம், நாடி துடிப்பு மற்றும் இதயத்தின் செயல்பாடு சீராக உள்ளதாக டெல்லி ராணுவ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சிறுநீரக செயல்பாட்டில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகரில் உள்ள வந்தா சவுக் பகுதியில் காவல்துறையினரும் மத்திய பாதுகாப்பு படையினரும் இணைந்து நடத்திய என்கவுண்டரில் பயங்கரவாதி ஒருவன் சுட்டுக் கொல்லப்பட்டான். பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ஒரு காவலரும் வீரமரணம் அடைந்துள்ளார். பயங்கரவாதிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தொடர்ந்து துப்பாக்கிச் சண்டை நடைபெறுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆய்வு மேற்கொண்டார். வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த யோகி ஆதித்யநாத் கோயில் விரிவாக்கப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். கோயிலை சுற்றியுள்ள நடைபாதைகள் மற்றும் நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்பை சீரமைக்கும் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அவர் பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார். கர்நாடக மாநில பெங்களூருவிலிருந்து சோலாப்பூர் வரை இயக்கப்படும் ரோரோ ரயில் சேவையை அம்மாநில முதலமைச்சர் எடியூரப்பா இன்று துவக்கி வைக்க இருக்கிறார். சரக்கு லாரிகளை ஏற்றி செல்லும் ரோரோ ரயில் பெங்களூருவிலிருந்து சோலாப்பூர் வரை சுமார் 682 கிலோமீட்டர் வரை பயணிக்கிறது. ஒரு ரயிலில் 42 லாரிகளை ஏற்றி செல்லும் ரோரோ ரயில் சேவை கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த ரயில் சேவை இன்று மீண்டும் துவக்கி வைக்கப்பட இருக்கிறது. திருப்பதி மலையில் பக்தர்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் உள்ள மரத்தில் இருந்த மலைப்பாம்பு
வனத்துறையினரால் பிடிக்கப்பட்டு வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. தேவஸ்தான தங்குமறைகள் உள்ள பகுதியில் உள்ள மரத்தின் ஒன்றின் மீது சுமார் 10 அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பை கண்ட அப்பகுதி மக்களும் பக்தர்களும் திரண்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அனைவரையும் அப்புறப்படுத்தினர். பின்னர் அங்கு வந்த வனத்துறையினர் மலைப்பாம்பை பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தனர். ஐபிஎல் போட்டியிலிருந்து சுரேஷ் ரெய்னா விலகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 19ஆம் தேதி போட்டி தொடங்கப்பட உள்ள நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் துணை கேப்டன் ஐபிஎல் தொடரில் இருந்து விலகியுள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன் பஞ்சாப் மாநிலம் தரியால் மாவட்டத்தில் உள்ள அவரது மாமனார் மற்றும் உறவினர்களை கொள்ளை கும்பல் தாக்கியது. இதில் சுரேஷ் ரெய்னாவின் மாமனார் கொல்லப்பட்டார். உறவினர்கள் 4 பேர் காயமடைந்தனர். இதன் காரணமாகவே சுரேஷ் ரெய்னா போட்டியிலிருந்து விலகியதாக தெரிகிறது.